படைத்த பற்பனாக பாமரு மூபுலகம் அளந்த பற்பதாக தாமரை கண்ணாய தனியே தனியாளமரை கைய தாமரை கையா உள்ளே என்று கோல் சேர்வதுவே என்று கொல் சேர்வது கந்தோ அரண் முக்க ஏத்தும் செய்யனின் திருப்பாதத்தை யானிலம் யானிலம் நீர் எரிக்கால் விண்புயிர் என்று இவை குன்று எடுத்து நிறை மேத்து அவை காத்தயம் ஒன்று நீ கைகரவேல் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழி பாடல்ல மழை எப்படி உருவாகிறது என்கிற அறிவியலை அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார். ஆழியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி,
கடலுக்குள்ளே புகுந்து தரையை பெயர்த்து எடுத்து கொண்டு வருவது போலே கடல் நீர் முழுவதையும் வாரி எடுத்துக்கொண்டு ஆறாவரத்தோடு மேலே ஏறி அதன் பிறகு மழையாக போய் அப்படின்னார். நீங்கள் இப்படித்தானே அறிவியல் படியே இப்படித்தானே வருகிறது. நீங்கள் பாருங்களேன், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து மேலே போகக்கூடிய மேகங்கள் எல்லாம் நல்ல கருக்க வேண்டுமா? கருமையான மேகங்கள் கருக்க கருக்கத்தான் அது மழையாக போயும். ஏன் மேகங்கள் கருக்கிறதுன்னா அந்த ஊழி முதல்வனுடைய உருவத்தை போல கருக்கிறதாம். ஊழியை இந்த உலகத்தை படைக்கக்கூடிய இறைவன், ஊழிகாலத்தை படைக்கக்கூடிய இறைவன் இருக்கிறானே, அவனுடைய உடல் அதிகமாக கருத்து விடுகிறது. ஏன் அதிகமாக அவனுடைய உடல் கருத்து விடுகிறது? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வினைகளை செய்து செய்து சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். வினைகளை செய்து செய்து சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களை படைக்க வேண்டியிருக்கிறதே, அவர்களெல்லாம் இந்த உலகத்துள்ளே போய் துன்பப்படுகிறார்களே என்று வருந்துகிறானாம். அந்த மன அழுத்தத்தால் இறைவனுடைய உடல் முழுவதும் கருத்து இருக்கிறது. அப்படி கருத்த உடலையுடைய இறைவனுடைய நிறத்தை போல நீயும் மேலே சென்று கருத்து மழையாக பெய்ய வேண்டும். அடுத்து பாருங்க, அது எப்படி பெய்யணுமா? பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில், அகன்ற தோள்களை உடைய பத்மநாபனுடைய கையிலே இருக்கக்கூடிய சக்கரம் போல, ஆழிபோல் மின்னி, சக்கரம் போல் மின்னி. மின்னல் எப்படி அடிக்கணும்? அந்த இறைவனுடைய கையிலே இருக்கக்கூடிய சக்கரம் எப்படி மின்னுகிறதோ அதுபோல மின்னல் மின்னி இடி இடிக்கணும். எப்படி இடிக்கணுமா? பஞ்சசன்யம் என்கிற வலம்புரி சங்கு இருக்கிறதே, அந்த சங்கு எப்படி இடிக்குமோ அதுபோல நீயும் இடித்து ஆழிபோல் மின்னி வலம்பரி போல் நின்று அதிர்ந்து, அந்த சங்கு எப்படி முடங்குகிறதோ அதுபோல இடியாக இடித்து கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாதே பெய்ய வேண்டும். நான் தாழாதே, காலம் தாழ்த்தாமல் இந்த உலகத்தில் பெய்ய வேண்டும். இந்த பஞ்சசன்யங்கிற சங்கு இருக்குல்லே, அந்த சங்கத்தான் குருஷேத்திர போரில் கிருஷ்ண பரமாத்மா ஊதினார். சாரங்கம் உதைத்த சரமழை போல் பெய்ய வேண்டும். அது என்ன சாரங்கம்? ராமன் கையில் வைத்திருந்த வில்லுக்கு சாரங்கம்னு பேர். அந்த வில் விடுறதிலே, அம்பு எய்வதிலே அர்ஜுனனுக்கும் ராமனுக்கும் வேறுபாடு உண்டு. அர்ஜுனன் என்ன செய்வாராம்? காண்டீபத்தை காலில் வச்சுக்குவார், அது அசையாமல் அப்படியே நிற்கும். ரெண்டு கைகளாலும் அம்புகளை எடுத்து அவர் பாட்டி விடுவார். ரெண்டு கையாலையும் அம்பு எடுத்து விடுவார். முதுகு அதாவது தோலில் ரெண்டு பக்கத்துலையும் அவருக்கு அம்பரா தூணி இருக்கும். ஆனால் ராமன் அப்படி இல்லை, இடக்கையில் வில்ல வச்சுக்குவார், அம்பை வலக்கையால் விடுவார். அவர் எடுக்கும்போது ஒரு அம்பாக இருக்கும், தொடுக்கும்போது பத்தாக மாறும், போய் சேருகிற பொழுது நூறாக ஆயிரமாக மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல அளவில்லாமல் பெருகி சென்று தாக்கக்கூடிய அந்த சரமழை போல் நீயும் பெய்வாய். ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்த பொழுது ராமன் விட்டு அம்புகளெல்லாம் ஒன்று ஓராயிரக்கணக்காக பெருகி வந்ததை பார்த்து ராவணனே அதிர்ந்து விட்டான் என்று கம்பன் எழுதுவான். அன்புக்குரியவர்களே, இவர் விட்ட அம்பானது எப்படி சரமழையாக சென்றதோ அதுபோல மழையும் வானத்திலிருந்து சரம் சரமாக கொட்ட வேண்டும் என்று இந்த பாடலிலே பாடினார். நாமெல்லாம் வாழ்வதற்கு மழை பெய்ய வேண்டும். நாமெல்லாம் பாவை நோன்பை நோக்க வேண்டும். மகிழ்ந்து நோற்போம் வாருங்கள் என்று நம்மையெல்லாம் அழைக்கிறார். நன்றி, வணக்கம். வந்தாரோ இன்னி கொடுள்ள
இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ. வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே இருக்கிற பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க, ஒன்னித்தல நகையாய். முதல் பாட்டில் பாருங்கள், முத்தன்ன வெண்ணகையாய், முத்து போன்ற பற்களை உடையவளேன்னு மூணாவது பாட்டில் அழைத்தவர்கள் இந்த நாலாவது பாட்டிலேயும் ஒளி பொருந்திய முத்து போன்ற பற்களை உடையவளே, இங்கேயும் முத்தத்தான் ஊமையாக சொல்கிறாங்க. இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் உனக்கு விடியலையா, எழுந்து வெளியே வான்னாங்க. உடனே உள்ளே இருக்கிறவ சொன்னால், சரி என்ன வெளியே வான்னு கூப்பிட்றீங்கல்ல, என்ன வெளியே வான்னு கூப்பிட்றீங்களே, மற்ற பெண்கள் எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்களா, வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ, வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே இருக்கிறவருடைய பல்லை புகழ்ந்தார்கள், உள்ளே இருக்கிறவள் வெளியே இருக்கிறவர்களுடைய சொல்லை புகழ்ந்தாள். பல்லு முத்து போல் இருக்குன்னாங்க அவங்க, இவ என்ன சொல்கிற, உங்களுடைய சொல்லெல்லாம் கிளி போல் இருக்கிறதுன்னார். வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ, கிளி எப்படி சொன்னதையே சொல்லுமோ அதுபோல இவர்களும் சிவாய நம சிவாய நம என்கின்ற மந்திரத்தையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இவர்கள் வண்ண கிளிமொழியார். கிளி எப்படி கொஞ்சி கொஞ்சி பேசுமோ அதுபோல இந்த பெண்களும் கொஞ்சி கொஞ்சி பேசி கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இவர்கள் வண்ண கிளிமொழியார். கிளி எப்படி அழகாக இருக்குமோ அதுபோல இவர்களும் அழகாக இருக்கிறார்கள். அதனாலே இவர்கள் வண்ண கிளிமொழியார். கிளி எப்படி அழகால் பார்ப்பவர்களையெல்லாம் தன்பால் ஈர்க்குமோ அதுபோல இவர்களும் எல்லோரையும் தன்பால் ஈர்த்து அந்த சிவ பரம்பொருளிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதனாலே இவர்கள் வண்ண கிளிமொழியார். வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ. வெளியில் இருக்கிறவ சொன்னால், நாங்கள் எண்ணி பார்த்து சொல்கிறோம். உடனே இன்னொருத்தி சொன்னால், நாங்கள் எண்ணி பார்த்து சொல்கிற வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு காலத்தை வீணாக்கி தூங்காதன்னா, அவ்வளவும் கண்ணை துயன்று அவமே காலத்தை போக்காது, காலத்தை வீணாக்கிட்டு தூங்காது. பாருங்கள், ஒரு நொடி பொழுதை கூட வீணாக்கக்கூடாது என்பதை இந்த பாடலிலே மாணிக்க வாசகர் நமக்கு வலியுறுத்துகிறார். எண்ணி பார்த்து சொல்கிற அந்த நேரம் வரைக்கும் கண்ணை தூங்கி காலத்தை வீணாக்காதே. அதாவதுங்க, இந்த உலகத்தில் போனால் வராதது ஒன்றே ஒன்று தான், அது காலம் மட்டும்தான். காலம் மட்டும்தான் போனால் வராதது, அதனால தான் நொடி பொழுதை கூட வீணாக்கக்கூடாது என்றார்கள். எங்கே நாமெல்லாம் கேட்டோம், எல்லாரும் மணிக்கணக்கில் வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். காலம்தான் அதிக சக்தி வாய்ந்தது, காலம்தான் மனிதனை அழ வைக்கிறது, காலம்தான் மனிதனை சிரிக்க வைக்கிறது.
அதனால தான் காலம் இருக்குதே முன்னோக்கி போகுமே தவிர காலம் பின்னோக்கி ஒருபோதும் வராது. அதனால தான் காலத்தை நதியோடு ஒப்பிட்டார்கள். நதி எப்பொழுதும் முன்னோக்கி போகும், ஒருபோதும் நதி என்ன செய்வதில்லை, பின்னால் திரும்புவதே இல்லை. அது மாதிரி தான் காலமும் முன்னால் போய்க் கொண்டே இருக்கிறது, காலம் ஒருபோதும் பின்னால் திரும்புவதே இல்லை. ஏன்னா நாங்கள் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நெக்கு நின்றுருகி நிற்கின்றோம். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி நிற்கின்றோம், அதனால் நாங்கள் எண்ணி சொல்ல மாட்டோம். வேணா நீயே வந்து எண்ணிக்க, எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா திரும்ப போய் வீட்டிலேயே படுத்து தூங்குன்னு. இறைவன் எப்படிப்பட்டவன்? விண்ணுக்கு ஒரு மருந்து, தேவர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடியவன். துன்பம் வரும்பொழுதெல்லாம் தேவர்கள் வந்து அந்த இறைவனுடைய திருப்பாதங்களிலே வணங்கி இந்த துன்பத்திலே இருந்து என்னை விடுவியுங்கள் என்று வேண்டுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மருந்தாக இருந்து அவர்களையெல்லாம் காக்கக்கூடியவன் இறைவன். அதனால் விண்ணுக்கு அவன் ஒரு மருந்தாக இருக்கிறவன். விண்ணுக்கு மட்டுமா இறைவன் மருந்து, இந்த மண்ணுக்கும் மருந்தாக இருக்கிறவன். நீங்கள் சென்னையில் திருவான்மையூரில் பார்த்தீங்கன்னா மருந்தீஸ்வரர்னே ஒரு திருக்கோயில் இருக்கிறவன். அங்கே அவன் மருத்துவன் போல இருந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் அவர்களுடைய நோயை தீர்த்து அருள்பாலிக்கிறான். மாணிக்கவாசகருக்கு திருவண்ணாமலையிலும் இன்னும் பல தலங்களையும் தன்னுடைய அழகை காட்டி அந்த மாணிக்கவாசகரை ஆட்கொண்டவன் இறைவன். அதனால்தான் அவர் சொன்னார், கண்ணுக்கு இனியானை. நாங்களெல்லாம் என்ன செய்கிறோம்? பாடுகிறோம், உள்ளம் கசிந்து உருகி நின்று கொண்டிருக்கிறோம். உள்ளே அவனை நினைத்து நினைத்து உள்ளத்திற்குள்ளாகவே நாங்கள் கசிந்து உருகி நின்று கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாங்கள் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு எண்ண மாட்டோம். வேணும்னா நீயே வந்து எண்ணிக்கே, அப்படி குறைஞ்சதுன்னா போய் திரும்ப போய் தூங்கு என்று உள்ளே இருக்கிறவனை கேலியாக சொன்னார்கள். இதற்கு முதல் பாடல்ல முத்தன்ன வெண்ணகையாயின்னு சொன்னார்கள். இந்த பாடல்ல ஒன்னித்தன நகையாயின்னு சொல்கிறார். ரெண்டிலையுமே முத்தை பற்றி சொல்கிறார். ஒளி வீசக்கூடிய முத்து போன்ற பற்களை உடையவனே. ஏன் இங்கேயும் முத்தன்ன வெண்ணகையாயின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது முதல் பாடலில் அந்த பெண் என்ன சொன்னா, நாங்களெல்லாம் புது அடியார்கள், பழைய அடியார்கள் எங்களுடைய கரத்தை பிடித்து நீங்களெல்லாம் அந்த பக்தி உலகத்திலே அழைத்து செல்ல வேண்டும்னு சொன்னான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புண்மை தீர்த்து உங்களுடைய குற்றங்களையெல்லாம் தீர்த்து அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குற்றமில்லாமல் தானே தனித்து இயங்கக்கூடியதாய் இருக்கக்கூடியது முத்து. அதுபோல இந்த படுத்து தூங்கக்கூடிய பெண்ணும் எந்த குற்றமும் இல்லாமல் அக ஒளியும் புற ஒளியும் உடையவளாய் அந்த பரம்பொருளை சேரக்கூடிய தகுதி உடையவளாய் இருக்கிறாள் என்பதனாலே திரும்பவும் இந்த பெண்ணை ஒன்னித்திர நகையாய் என்று அழைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, யாருக்கெல்லாம் உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ, உள்ளம் ஒளிவிடுகிறதோ, அவர்களெல்லாம் இறைவனை சென்று அடைய முடியும் என்பதைத்தான் இந்த பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் நமக்கெல்லாம் அறிவுறுத்துகிறார். நன்றி.